or die. Why they wanna move like that? Where you want one? Where you want act like that? Where you... Hi friends, welcome to my channel. நான் ஜெயராஜ். நான் இப்போ குன்னூரில் இருந்து டால்ஃபினோஸ் வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். இந்த டால்ஃபினோஸ் வியூ பாயிண்ட் போகிற வழியில் ஆல்ரெடி நான் ரெண்டு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இது என்னோடய மூணாவது வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோவில் குன்னூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து ஒரு டீ ஸ்டாலுக்கு பக்கத்தில் இருக்கிற வியூ பாயிண்ட்டை காமிச்சிருக்கேன். அடுத்து ரெண்டாவது வீடியோவில் டீ ஸ்டாலிருந்து மறுபடியும் 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டை காமிச்சிருக்கேன். அந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். இது என்னோடய டால்ஃபினோஸ் வழியில் அமைஞ்சிருக்கிற மூணாவது வீடியோ. இந்த மூணாவது வீடியோட ஆரம்பத்தில் ரோடு வந்து சூப்பராக இருக்க மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் கொஞ்சம் தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம்னா ரோடு எப்படி இருக்குன்னு நீங்களே வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அதே சமயம் இந்த ரோடு சிமெண்ட்டு கல் பதிச்ச ரோடு. தார் ரோடு அங்கங்கே சில இடத்துல மட்டும்தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் இந்த மாதிரியான ஃபாரஸ்ட்குள்ளே போகிற ரோடு எல்லாமே சிமெண்ட்டு கல் பதிச்ச ரோடு தான். இந்த ரோடில் ஏன் சிமெண்ட்டு கல் பதிச்சிருக்காங்கன்னா, இந்த ரோடு மேக்ஸிமம் ஈரமாக தான் இருந்துச்சு. ஈரம் அதிகமாக இருந்ததுன்னா, தார் ரோடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ரோடு வந்து டேமேஜ் ஆகும். அதனால தான் இந்த ரோட்டில் இந்த ஃபாரஸ்ட் அமைஞ்சிருக்கிற இந்த இடத்துல ரோடு ஃபுல்லாகவே சிமெண்ட் கல்லால் பதிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரோடு வந்து கொஞ்சம் குறுகலான ரோடு தான். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் ரோடு எந்த அளவுக்கு குறுகலாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி. இந்த குறுகலான ரோடில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். டூ வீலர்னால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, ஃபோர் வீலராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ட்ரைவ் பண்ணணும். டூ வீலர்னால் டால்ஃபினோஸ் போயிட்டு வரும்போது ரோடு மேடாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம டால்ஃபினோஸ் போகும்போது டூ வீலரில் ஈஸியாக போயிடலாம். ஃபோர் வீலராக இருந்ததுன்னா டால்ஃபினோஸ் போகும்போதும் சரி, போயிட்டு ரிட்டன் வரும்போதும் சரி, ரோடு குறுகலான ரோடுங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி தான் போகணும். ஃபாரஸ்டெல்லாம் கிராஸ் பண்ணதுக்கு பின்னாடி ரோடு வந்து ஃபுல்லாகவே தார் ரோடாக தான் இருக்கும். அந்த இடத்துல ரோடு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஆனால் அதே சமயம் ரோடு வந்து குறுகலான ரோடு தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ட்ரைவ் பண்ணணும். என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ரோடு வந்து ரொம்ப குறுகலான ரோடு தான். இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபோர் வீலர் நிற்குது, ஆப்போசிட்டில் இன்னொரு காரும் நிற்குது. ஆனால் டூ வீலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக க்ராஸ் பண்ணி வந்துருச்சு. ஆனால் ரெண்டு ஃபோர் வீலர் க்ராஸ் பண்ணணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக எந்த இடத்துல ஒதுங்க முடியும்னு பார்த்து அந்த இடத்துல தான் நம்ம க்ராஸ் பண்ணி போகணும். இல்லைன்னா நம்ம வண்டியை கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து ஆப்போசிட்டில் வர்ற வண்டிக்கோ இல்லை நம்ம வண்டிக்கோ அவங்களோ வழி விட்டால் மட்டும்தான் இந்த ரோட்டில் ஈஸியாக க்ராஸ் பண்ணி போக முடியும். அந்தளவுக்கு இந்த ரோடு வந்து ரொம்ப குறுகலான ரோடு தான். இந்த டால்ஃபினோஸ்க்கு ஃபோர் வீலரில் நீங்கள் புதுசாக போகிறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவை பார்த்துட்டு போங்க. ஏன்னா அப்போ தான் இந்த வழியில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது எப்படி ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ரோட்டில் ஒரு ரூட் பஸ்ஸு கூட இருக்குது. பஸ்ஸு வரும்போது இன்னும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். ரூட் பஸ்ஸு நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வர்றது தெரிஞ்சதுன்னா முடிஞ்சளவுக்கு நம்ம வண்டியை எந்த இடத்துல ஓரங்கட்டி நிறுத்த முடியுமோ அந்த இடத்துல நிறுத்தி பஸ்ஸுக்கு வழி விட்டுட்டு அப்புறமா போகிறது ரொம்ப சேஃப். நான் ரெண்டாவது வீடியோவில் காமிச்ச ரெஸ்டாரண்ட்டில் இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் மட்டும் ட்ராவல் பண்ணி தான் இப்போ வந்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல மறுபடியும் நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது.
இந்த இடத்துல ஏன் இந்த மாதிரியான, அதாவது இந்த ஹோட்டல்ஸு கடைகளாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல இன்னொரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த வியூ பாயிண்ட்டோட பேர் லேம்ஸ் ராக் வியூ பாயிண்ட். இதுவும் ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் தான். இந்த லேம்ஸ் ராக் வியூ பாயிண்ட் இந்த மெயின் ரோட்டில் இருந்து ரைட் எடுத்து 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகணும். நான் இந்த வீடியோவில் லேம்ஸ் ராக் வியூ பாயிண்ட்டை காமிக்கல. என்ன ரீசன்னா, நான் வந்து டால்ஃபினோஸ் வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியும் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா, அதாவது டால்ஃபினோஸ் வியூ பாயிண்ட்டுக்கு வந்தீங்கன்னா, மறக்காமல் லேம்ஸ் ராக் வியூ பாயிண்ட்டுக்கும் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்கும். இங்கே இருந்து தான் 2 கிலோமீட்டர் ரைட் எடுத்து ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா லேம்ஸ் ராக் வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். நான் போனது சண்டேங்கிறதுனால ரோடு ரொம்ப க்ரௌடாக தான் இருந்தது. வியூ பாயிண்ட் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல கூட்டங்களும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. நான் டால்ஃபினோஸ் வியூ பாயிண்ட்டோட 3வது வீடியோவை இதோட முடிச்சுக்க போகிறேன். மறுபடியும் இங்கிருந்து நான் ட்ராவல் பண்ணி போய் அடுத்து ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டை உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.